பைசா ரொம்ப இருந்தா கணக்கு இல்லாம எடுக்கலாம். புத்தி இருக்குன்னு இல்ல, பைசா இருந்த பைசா இருக்கேன்னு. தண்ணி செழிப்பா இருக்கல, தண்ணி செழிப்பா குடிக்கலாம். தண்ணி செழிப்பு இல்லாத நேரத்துல அப்ப குறையதான் குடிக்க முடியும். ரெண்டு குடம் குடிக்க இடத்துல தண்ணி செழிப்பா இருந்தா ரெண்டு குடம் கடை கடம் குடிச்சுக்கிட்டே இருக்கலாம். கேளுங்க, இப்போ தண்ணி இல்லாத இடத்துல தண்ணி குடிக்கணும்னா எப்படி குடிக்க முடியும்? இப்போ ரெண்டு ரெண்டு நாலு அஞ்சாறு ஏழு எட்டு எட்டு இருக்கு. எட்டு இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ கொடுத்தேன்? எட்டாக கொடுத்தேன். ஆ, அப்போ பதினாறு இருக்குல்ல, கரெக்டு தான். சரி தான். ஆமாம், அப்போ அவங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியுது கொடுக்காங்க. கரெக்டாக ரெண்டு பின்னு இருக்குது, அந்த ஒரு கிளிப்பில் ரெண்டு பின்னு இருக்குது அப்படின்னு. ஒரு கிளிப்பில் ரெண்டு பின்னுன்னு அவங்களுக்கு தெரியுது, அதனால் கொடுக்காங்க. நமக்கு அது இப்போ தானே நான் நோட் பண்ணியிருக்கேன். இன்னும் அடுத்த தடவை என்னால் உடையில தெரிஞ்சிடும். தெரிஞ்சிடும். நிலையெல்லாம் விட்டாச்சு. என்ன அந்த அந்த சின்ன வீட்டுக்கு தான் அதை பார்த்து ஆசைரியாச்சு. எனக்கு எங்கள் அம்மா கதவு தருன்னு தெரியாதுல்ல, கதவு தருன்னு தெரியாது. இன்னொரு கம்பி கிடந்த எங்க உடஞ்ச கம்பி, இன்னொரு கம்பி. என்ன இந்த இந்த கம்பியே, இந்த கம்பியே உள்ள எடுத்து வச்சிருங்கண்ணே. பிற இந்த கம்பியே, இந்த கம்பை எல்லாத்தையும் அல்ல வேண்டாம். விரவெல்லாம் கிடக்கட்டும், நான் எரிச்சிருவேன். இந்த பெரிய கம்பு இருக்குல்ல, கம்பு அந்த கம்பி இருக்குல்ல, அதை மட்டும் இல்லைங்க. மத்தியானம் கிடக்கட்டும், சுவார் பண்ணுவேன். கிடக்கட்டும், உள்ள வேண்டாம். இயற்கை நாயா உள்ளது. இந்த கம்பி இருக்குல்ல கொத்தனாரு, அது இந்த ரெண்டு கம்பு, இந்த டயரு, அதை மட்டும் உள்ள போட்டு. ஏழை கொடுப்பா, ஏழை கால், ஏழை கால, ஏழை கால, ஏழை அடியானே.